வணக்கம், நான் சாயா தமிழாச்சி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எந்த டாப்பிக்கை பற்றியும் பார்க்க போகிறது கிடையாது. இது ஒரு ட்ராவல் விலாக் வீடியோ அப்படின்னு நான் இப்போவே சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் ஒரு 4 days ட்ரிப் போயிட்டு வந்தேன். அந்த ட்ரிப்பை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Day 1 நான் வந்தேன். ஆக்சுவலாக இந்த ட்ரிப் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்பஸ் எதுவும் கிடையாது, டெஸ்டினேஷன் எதுவும் கிடையாது, பிளான் எதுவுமே கிடையாது, கைண்ட் ஆஃப் பிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ட். அதனால் ஓகே, ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லி என்னோடய விக்டோரியாவை கூப்பிட்டுக்கிட்டு என்னோட ஃப்ரெண்ட் விக்டோரியாவை கூப்பிட்டு கார்ல வந்து பெட்ரோல் ஃபில் அப் பண்ணிக்கிட்டு கிளம்பியாச்சு, ஒரு பிளானே இல்லாம. சோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Day 1 வீடியோ தான். போனது வந்து ECR பாண்டிச்சேரி ரூட். சோ நடுவுல வந்து ஒரு இடத்துல நிறுத்தி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் லைட்டா ஆட்டம் எல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு லாங் டிரைவ். அண்ட் கடலூர் டு சிதம்பரம் ரூட் செம்ம கேவலமா இருந்துச்சுங்க. ஒரு 2 hours நான் ஒரு 12-15 கிலோமீட்டர்ஸ் தான் கிராஸ் பண்ணியிருப்பேன். அவ்வளோ கேவலமான ரோடா இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணோம், சிதம்பரம் ரீச் ஆன உடனே டயர்டாக இருக்குது, நம்ம இங்கே ஹால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் சிதம்பரம் கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு 3 times போயிருப்பேன். பட் கோயிலுக்குள்ளே போகவே முடியல. இந்த வாட்டி நாங்கள் ரீச் ஆனதே 8:30-8:40 ஆகிடுச்சு. பட் கோவில் மூடலை, நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே போய் நடராஜ பெருமானை பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்து நாங்கள் சக்கர பொங்கல் கொடுத்தாங்க. சக்கர பொங்கல்லாம் வாங்கி அப்படியே டின்னரை முடிச்சுட்டு அங்கே கொலுலாம் வச்சுருந்தாங்க. ஸோ கொலு எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கோவிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நல்லா ரிலாக்ஸ்டாக ஆகிடுச்சு. அண்ட் சிதம்பரத்தில் என்னோடய ஃப்ரெண்ட் விக்டோரியாவுக்கு வந்து ஒரு ரிலேட்டிவ் வீடு இருந்துச்சு அப்படிங்கிறனால அந்த வீட்டில் யாருமே இல்லை ஃபார்ச்சுனேட்லி. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், அங்கேயே வந்து ஸ்டே பண்ணிட்டோம். நைட் அங்கே ஸ்டே பண்ணி எகேன் அடுத்த நாள் காலையில் சிதம்பரம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிதம்பரம் கோவில் தான். சிதம்பரம் கோவில் பற்றி நான் உங்ககிட்ட நிறைய ஷேர் பண்ண வேண்டியிருக்கு. சிதம்பர ரகசியம் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நான் படித்த தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட ஒரு வீடியோவாகவே நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். பட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிதம்பரம் கோவில். அண்ட் காலையில் எகேன் வெளிச்சத்தில் நல்லா சிதம்பரம் கோவிலை சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து சிதம்பரம் கோவிலேருந்து கிளம்பினோம். ஸோ கிளம்பி என்னோடய Day 2 ஸ்டார்ட் ஆச்சு. அங்கேருந்து நேராக வீராணம் போனோம். வீராணம் லேக் வாஸ் மார்வலஸ். அந்த லேக்லேருந்து என்னால் வந்து என் கண்ணியை எடுக்க முடியல அப்படின்னா பார்த்துக்கோங்க. திட்டத்திட்ட ஏன்னோ 10th century கட்டப்பட்ட அந்த லேக் அண்ட் வீராணம் ஏரி பற்றி அண்ட் இந்த வீராணம் ஏரியோட ஹிஸ்ட்ரி அண்ட் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஒரு தனி வீடியோவாகவே போட்டிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் அது இருக்க, நீங்கள் பார்க்கலாம். வீராணம் பார்த்துட்டு வீராணமில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அங்கேருந்து பேக் வாட்டரில் வந்து நல்லா ஆட்டம் போட்டுட்டு ஒரு 3-4 hours நான் வந்து வீராணம் லேக் ஏரியிலே அந்த தண்ணிலேயே வந்து மூழ்கி ஊறிட்டுருந்தேன்னு சொல்லலாம். அங்கேருந்து கிளம்பி வந்து ஒரு குட்டி கடையில் டின்னர் ஐ மீன் லஞ்சு சாப்பிட்டுட்டு எல்லாம் மீன் குழம்பு சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு அங்கேருந்த வயலில் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு பொறுமையாக போனோம். அப்படியே போயிட்டே இருந்தோம். எங்கே போகிறது அப்படின்னு ஐடியாவே இல்லை. ஸோ ரேண்டமாக ஏதாவது ஒரு இடம் சூஸ் பண்ணி அங்கே வந்து ரேண்டமாக ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியா. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நாங்கள் சாப்பிட்ட இடத்துல ஒரு டிராக்டர் வந்து நின்றுச்சு. அந்த டிராக்டரில் ஏறி போனது, மாட்டு வண்டியில் போனது. ஐ ஷுட் சே அங்கே இருந்த மக்கள் ஒரு அவ்வளோ வெல்கமிங்காக இருந்தாங்கங்க. இந்த மாதிரி வெல்கமிங்கான மக்கள் நான் வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. மேபி நான் நிறைய வந்து ட்ராவல் பண்ணதில்லை அப்படிங்கிறனால எனக்கு தெரியல. பட் இந்த வாட்டி நான் வந்து இந்த மாதிரி சோலோ ட்ரிப் போன இடத்துல தோ இந்த தான் அந்த குட்டி ஹோட்டல் மீன் குழம்பு சாப்பிட்றேன். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி வெல்கமிங்காக எல்லாருமே அவ்வளோ வெல்கமிங்காக இருந்தாங்க. ஸோ அப்படியே மயிலாடுதுறையில் போய் ஸ்டே பண்ணோம். ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது Day 3 வீடியோ. நல்லா ஒரு 11:30-12:00 தான் எழுந்தேன். அங்கே எழுந்த உடனே ஒரு பாய் வீட்டிலேருந்து புலாவ் ரைஸ் கொடுத்தாங்க. அண்ட் சிக்கன் கிரேவி இருந்துச்சு, நல்லா போட்டு சாப்பிட்டுட்டு பின்னாடி காவிரி வாட்டர் அந்த காவிரி கொல்லணையில் வந்து ஒரு பேக் வாட்டர் மாதிரி இருந்துச்சு, அதில் போய் நல்லா ஆட்டம் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி மறுபடி இதுதான் நான் சொன்ன அந்த பேக் வாட்டர் நல்லா இங்கேயும் எகேன் ஒரு 2-2.5 hours வந்து நல்லா அங்கேயே ஊறிட்டு அங்கேருந்து கிளம்பி இதோ இந்த விஸ்வநாத சுவாமி ஆலயம். இது வந்து திருநாகேஸ்வரத்தில் ஒரு கோவில். இந்த கோவிலில் வந்து ஜென்ரலி மறுஜென்மம் இல்லாதவங்க தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஐதீகம் சொன்னாங்க. பட் எனக்கு அதோடய டீட்டெயில் ஒத்தன்டிக்கேட்டடான்னு தெரியல. பட் கோயில் ரொம்ப சூதிங்காக இருந்துச்சு. முள் இல்லாத வில்வம் அப்படிங்கிற மரம் வந்து அங்கே மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அடுத்தது வந்து யமதர்மனுக்குன்னு தனியாக இருந்த ஒரு ஸ்டாச்சு இருந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு அங்கேருந்து சக்கர பொங்கல்லாம் நல்லா வாங்கி சாப்பிட்டு டின்னரை முடிச்சுட்டு எகேன் போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. Day 4 அதாவது வெனஸ்டே காலையில் எழுந்தேன். நேராக கல்லணைங்க. கல்லணை போகிறதுக்கு முன்னாடி எகேன் ஒரு இடத்துல அந்த காவிரி நீர் பொன்னி நதியில் வந்து நல்லா ஜாலியாக விளாடிட்டு அப்படியே கல்லணையில் போய் செம்ம ஆட்டம் செம்ம ஆட்டம்
கல்லணையோட தண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ ஃபோர்ஸாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வெட்னஸ்டே போனோம், மண்டே தான் வந்து ஒரு திருநெல்வேலியிலேருந்து வந்த ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து 6 பேர் அடிச்சுட்டு போயிருச்சு, அவ்வளோ ஃபோர்ஸாக இருந்துச்சு தண்ணி அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ ஃபோர்ஸாக போச்சுங்க தண்ணி, வேறு லெவல். இந்த பொன்னினதி பகனுமே அந்த ஃபீல் வந்து எனக்கு புல்லை இருக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த இந்த இடத்துல நான் நிற்கும்போது. அண்ட் இது வந்து கரிகாலன் கட்டின கல்லணை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கல்லணை பற்றின வீடியோ வந்து நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ கல்லணையில் ரொம்ப நேரம் இருந்துட்டு அண்ட் அங்கேருந்து அங்கேயுமே ஒரு பேக் வாட்டர் இருக்குது, அந்த பேக் வாட்டரில் வந்து அகெயின் கொஞ்சம் நேரம் நல்லா விளாடிட்டு அதுக்கப்புறமா சரி வேறு வழியே இல்லை, மனசே இல்லாமல் தான் நான் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கல்லணையிலேருந்து ட்ரிச்சி வழியாக, ட்ரிச்சி அந்த புது பிரிட்ஜ் ஏறி போகும்போது எனக்கு மலைக்கோட்டையெல்லாம் நான் பார்த்தேன், பட் என்னால் போக முடியல. ஏன்னா எனக்கு சென்னை போகணும், டைம் ஆகிடுச்சு, நைட்குள்ளே சென்னை ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி அகேன் கார் எடுத்துகிட்டு இந்த வாட்டி வந்து ஈஸியாக ரூட் பிடிக்காமல், பாண்டிச்சேரி ஈஸியாக ரூட் பிடிக்காமல் நான் வந்து ட்ரிச்சி, டிண்டிவனம் அப்புறம் செங்கல்பேட்டை இந்த ரூட் பிடிச்சி வந்தாச்சு. ஆக்சுவலாக ரூட் சூப்பராக இருந்ததுங்க. ட்ரிச்சியிலேருந்து எனக்கு சென்னை வரத்துக்கு எக்ஸாக்டாக 6 hours தான் ஆச்சு அப்படின்னு சொல்லணும். நாங்கள் கல்லணையிலேருந்து கிளம்பி நடுவில் ஒரு இடத்துல போய் ஸ்டாப் ஓவர் பண்ணி லஞ்ச் முடிச்சுட்டு அங்கேருந்து கார் எடுத்து நடுவில் டீ குடிக்கிறதுக்கு ஒரு 2-3 வாட்டி நிறுத்தினேன். பட் கரெக்டாக எக்ஸாக்டாக 6 hoursில் வந்து நான் வந்து சென்னை ரீச் ஆகிட்டேன். அண்ட் திஸ் ட்ரிப் வாஸ் ஹைலி சூதிங் அப்படின்னு தாங்க நான் சொன்னோம், செம்ம ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. என்னோடய சண்டேலேருந்து வெட்னஸ்டே வரைக்கும் இந்த ட்ரிப் எப்படி போச்சு, என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹேவ் அ கிரேட் டே அமிகோஸ், திஸ் இஸ் சாயா தமிழ்.